செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மாதேஷிடம் மிரரல் டர்பன்டைன் என்ற ஆயிலை அகல்விளக்கு கம்பெனி நடத்தி வரும் ஜோதிமணி, கேசவகுமார் ஆகியோர் வாங்கியது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம். பிரபு, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு முக்கிய குற்றவாளியான மாதேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மாதேஷ் யார் யாரிடம் மெத்தனால், மீத்தேன் உள்ளிட்ட கெமிக்கல் ஆயில் விற்பனை செய்தார் என்பதை குறித்து கேட்டறிந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசு செராமிக் தொழிற்பேட்டையில் அகல் விளக்கு தயார் செய்யும் கம்பெனி நடத்தி வரும் ஜோதிமணி, கேசவ குமார் ஆகிய இருவருக்கும் மாதேஷ் எம்டிஓ ஆயில் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருவரையும் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அகல் விளக்கு கம்பெனி நடத்தி வரும் இரண்டு நபர்களும் விழுப்புரம் பகுதியில் இருந்த மாதேஷ் என்பவரிடத்தில் அகல் விளக்கு தயாரிக்க மினரல் டெர்பெண்டன் ஆயில் கிட்டத்தட்ட 600 லிட்டர் உரிய அனுமதியின்றி ஜிஎஸ்டி உள்ளிட்ட பில் இல்லாமல் வாங்கியதாகவும் அந்த எம்டிஓ ஆயிலை இருப்பு வைத்து அகல் விளக்கு தயாரிக்க உபயோகப்படுத்தி தொழிற்பேட்டையில் உள்ள பிற கம்பெனிகளுக்கும் விற்பனை செய்து தெரிய வந்த நிலையில் இருவர் மீதும் விருத்தாசலம் மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து பிறகு நீதிபதி முன் ஆஜர்படுத்தி இன்று சிறையில் அழைத்துச் சென்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பிரபு. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.